கர்நாடக அணைகளிலிருந்து நீர்த்திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்று நீர்வரத்து வினாடிக்கு 100,000 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் கனமழையின் காரணமாக கர்நாடகாவில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகள் நிரம்பும் தருவாயில் உள்ளன. இதனால் அணைகளின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 110,964 கனஅடி உபரி நீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. இதன் காரணமாக தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு தண்ணீர் வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இங்கு நேற்று காலை 16,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து மாலையில் 60,000 கனஅடியாக அதிகரித்தது. இது தற்போது 100,000 கனஅடியாக உயர்ந்திருக்கிறது. இதனால் ஒகேனக்கல் மெயினருவி, சினியருவி, 5 அருவிகளை மூழ்கடித்தவாறு தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சுற்றுலா பயணிகள் ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 3வது நாளாக தடை விதிக்கிறது. இந்நிலையில் தொடர் மழையால் கர்நாடகாவின் கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து வினாடிக்கு 106,000 கனஅடி நீர் காவிரி ஆற்றில் தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் பிலிகுண்டுலுவுக்கு 108,000 கனஅடி நீர் வந்து கொண்டிருப்பதால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் ஒகேனக்கல், ஊட்டமலை, ஆலம்பாடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு தண்டோராடி வெள்ளபாய் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் குளிக்கவோ கால்நடை மேய்ச்சலுக்காகவோ ஆற்றுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்திருக்கிறது. Thank you.